வாரம் முழுக்க இல்லை, வாரத்தில் ஒரு நாள் ஒரு சீன், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் சூழ்நிலை அதை கூட நடக்க விடாமல் பண்ணி. கார்த்திக் ராஜை தவிர செம்பருத்தியில் ஆதி கேரக்டருக்கு வேற யாரையும் நினைச்சு பார்க்க மக்கள் விரும்பலை. 3 வருஷத்துக்கும் மேலாக பார்த்து ரசித்து கொண்டாடிய அந்த முகம் திடீர்னு மாற்றம் பெறுது அப்படின்னா மக்கள் வருத்தப்பட தானே செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு இன்னொருத்தர் புதுசாக வந்து சேர்றார்னா அவருக்கு மிகப்பெரிய துணிச்சல் தேவை. அப்படி துணிச்சலோட ஆதி கதாபாத்திரத்தில் புதுசாக வந்திருக்கிறவர் பிகின்வுட்ஸ் அக்னி. பிகின்வுட்ஸின் விஜயவாகவும் ப்ரொடியூசராகவும் இருக்கக்கூடிய அக்னி ஜிஃபையில் வெளியான முகிலின் வெப்சீரிஸுக்காக கார்த்திக் ராஜை இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அப்போது நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? புதிய ஆதியாக களமிறங்கியிருக்கக்கூடிய அக்னியின் வருகைக்கு பிறகு சரிவு அடைஞ்சிருக்க கூடிய செம்பருத்தியின் டிஆர்பி ரேட்டிங் உயர்வடையுமா? பெரும்பாலும் பூஜை புனஸ்காரம் இதுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செம்பருத்தியின் கதை களத்தில் ஏதாவது மாற்றம் நிகழுமா? கார்த்திக் ராஜின் இந்த வேடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அக்னி சொல்லியிருக்கிறது என்னன்னா, மிகப்பெரிய பொறுப்பை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும், மக்கள் தன்னை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை ஜெயிக்க வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் டெலிவிஷன் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷனை கொடுத்துருங்க.